Hi friends, welcome to Rabia Ismail Cooking. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா salmon fried இடியாப்பம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய், தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சால்மன் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணல, ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதை மாதிரி கரண்டியால் இது மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் குத்தி விடுங்க. போட்டு இந்த மீன் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பெப்பர் கரம் மசாலா போட்டு இந்த மீன் நல்லா கொஞ்சம் இந்த மீன் நல்லா வேக வேக கொஞ்சம் குத்தி விட்டுக்கோங்க. இந்த மீன் நல்லா வந்ததுக்கு அப்புறமா இடியாப்பத்தை கொஞ்சம் லைட்டாக பிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப உதிர்க்க வேணாம், லைட்டாக உதிர்த்து போட்டால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமா பட்டர், கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.